இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. எங்கேயுமே வந்து ட்ராக் இல்லை. இன்னும் ரொம்ப சில இன்சிடெண்ட்லாம் இருக்கும்ல, ரொம்ப இழுக்கிறாங்க படம் நம்ம, பட் அந்த மாதிரியே இல்லை, கரெக்டாக இருக்கும். நல்லா எடுத்துக்காப்புல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செமையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நான் எல்லாமே பிடிச்ச சீனாக தான் இருந்தது. ஆ, காமெடியாக இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்தது. இப்போ நான் ஃபேமிலி மூவி பார்க்கலாம். நூடுல்ஸ் நல்லா இருக்கு. என்னங்க சார் சொல்றீங்க? வன்முறை காட்சிகள் ஜாஸ்தியா இருக்கா இல்ல எப்படி? அதெல்லாம் இல்ல சார், ஃபேமிலி நல்ல ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஹீரோயின் கேரக்டர் ஓகே, ஆனா ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த ஸ்கீம் ஃபுல்லா நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். சாரி, இல்லை அப்படி எதுவும் தெரியல. இல்லை இல்லை, எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம், நல்ல படம். நூடுல்ஸ் வந்து வேற லெவல், சூப்பராக இருந்துச்சு படம். 2 hours வந்து போனதே தெரியல, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலி மூவியாக இருந்துச்சு, ஃபேமிலி ஓரியன்டாக இருந்துச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போய் சேர்ந்து பார்க்கலாம், செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட். ஹீரோ வந்து வில்லனாக நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ஆனால் ஹீரோ மாதிரி தெரியல, ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் தெரியிறாரு. சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, செகண்டில் வந்து லாஸ்ட்டில் என்னாச்சுன்னா அவர் ஒரு காமெடியின் மாதிரி ஆகிட்டார். அப்படி பண்ணிட்டாங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு, அதில் அவர் அந்த பதிட்டப்படுறதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு.